வணக்கம் குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. 7 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் ஹியர் ஹீ கெட்ஸ் இஸ் ஜயண்ட் லீப் அப்படின்னு ரேண்டார் கை அவர்கள் ஒரு புத்தகத்தில் இந்த பாடகரை பற்றி எழுதுறார். 1952 அறிமுகமாகிறார். எல்லாம் நிறையா பாடுறார், எல்லா லீடிங் சிங்கர்ஸோடையும் பாடுறார், எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டையும் பாடுறார். ஆனாலும் இந்த ஒரு பிக் பிரேக் அப்படிங்கிறது வரவே இல்லை. என்னமோ அப்படி போயிட்டுருக்கு, காலம் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு 1959 ஒரு பெரிய லீப் ஒன்று வருது. அந்த லீப் அவருக்கு வரத்துக்கு காரணமாக இருக்கும் பாடலை கம்போஸ் பண்ணுறது ஜி ராமநாதன் அவர்கள். அந்த பாடலை எழுதியது கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள். கூட பாடுறது சுஷிலம்மா. அந்த பிரேக் கிடச்ச பாடகர் யார்? திரு பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். என்ன படம், என்ன பாட்டு? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இந்த பாட்டு தான் பிபிஎஸ் சாருக்கு ஒரு பெரிய பிரேக் அப்படிங்கிறது அவரே பல மேடையிலையும் சொன்ன ஒரு விஷயம். இந்த பாட்டில் ஒரு நல்ல பாடகரை அடையாளம் காட்டுறதுக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ரொமான்ஸ் இருக்குது, சங்கதிகள், ட்ரிக்கி சங்கதிகள் எல்லாம் இருக்குது. ரேஞ்சு கீழே, மிடில், மேலே எல்லா ரேஞ்சும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு. கூமா பாலசுப்ரமணியம் அவர்களின் தமிழை பாடின பிறகு வேறு சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. அந்த மாதிரி அற்புதமான வரிகள், துள்ளி ஆடும் பெண் மானே உந்தன் வாழ்விலே, எல்லாம் சின்னலா பெரியளா, சின்னனா பெரியனா, என்னெல்லாம் டெஸ்ட் வேணுமோ அத்தனை டெஸ்ட்டும் இந்த பாட்டில் இருக்குது. அத்தனை டெஸ்ட்லேயும் டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணுறார் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இந்த பாட்டோட ஃப்ளூட்டு, அப்புறம் வந்து இந்த ஹார்மோனியம், இதெல்லாமே வந்து அந்த மகுடி டோன்லேயே இருக்கும். அப்படி இருக்கும். இந்த மகுடி டோனில் மயங்கி போய் பந்துலு சார் என்ன பண்ணுறார்? முதல்ல காட்சி எப்படி இருந்ததுன்னா, சிவாஜி சார் வருவார், அதாவது கட்டபொம்மன் வருவார், வெள்ளையத்தேவனை பார்க்குறார், கூப்பிட்றார், அப்படி தான் இருந்தது. ஆனால் பந்துலு சார் இந்த இந்த பாட்டில் மயங்கி வச்ச காட்சி தான் இந்த பாட்டுடைய கடைசி பல்லவியில் அப்படியே மேலே இருந்து அந்த பாம்பு அப்படியே வந்து தொங்கும். பாம்பு தொங்கி அந்த மகுடி சத்தத்தில் பாம்பே இறங்கி வந்து அப்படியே மயங்கி நிற்கிற மாதிரியும், அந்த பாம்பை கொல்கிற மாதிரியும் இந்த காட்சியை பந்துலு சார் வைக்கிறார். சுஷிலாமா 1959 ஆல்ரெடி ஒரு பீக்கில் இருக்காங்க. அவங்க கூட பாடும்பொழுது அந்த கம்பீரம், அதுக்கு சுஷிலாமாவுடைய ரொமான்ஸ், அந்த அந்த தமிழ் அழகு, அதுக்கு சுஷிலாமாவோட கொஞ்சம் தமிழோட அழகு, அந்த பேஸ், இந்த ஒரு பியூட்டி, இது ரெண்டும் சேர்ந்து இந்த டூயட்டை ஒரு இமயத்தோட உயரத்துக்கு கொண்டு போகுது. இந்த பாட்டோட ஜான்ற என்ன அப்படின்றத இசை அறிஞர்கள் புதுசாக ஒரு பேர் வச்சாங்க. இது ஒரு கிளாசிக்கல் ஃபோக் அப்படின்னாங்க. அந்த கிளாசிக்கல் ஃபோக் எல்லாம் தாண்டி அந்த என்னை கண்டு என்னை கண்டு, அந்த இடத்துல வேணுன்ட்டு அந்த வால்ஸ் மாதிரி ஜிங் டக் ஜிங் டக் ஜிங் டக், அந்த அவருடைய வெஸ்டர்ன் தாகத்தையும் ஜிஆர் சார் அங்கே ஒரு அப்படி ஸ்லைட்டாக காட்டிட்டு போவார். எல்லா வகையிலையும் ஒரு பியூட்டியாக அமைஞ்ச இன்பம் பொங்கும் வெண்ணிலாவை குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் போடாமல் இருப்போமா? இன்றைக்கி போட்டலாம். இந்த பாட்டை இன்றைக்கி பாட போகிறது அஸ்வத் நாராயணன் அண்ட் பவ்யா. அவங்க நல்லா பாடுவாங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க, இல்லாட்டா ரொம்ப ரொம்ப நல்லா பாடுவாங்க. இன்றைக்கி இந்த 3வது ரகம் ரொம்ப ரொம்ப நல்லா பாடிருக்காங்க. முக்கியமாக அந்த ஒரு பார்ட்ஸ் அண்ட் ஹார்மனிஸ் ரிப்பீட் வரும், ஒருத்தர் பாடி இன்னொருத்தர் ஆன்சர் அந்த மாதிரி வரும். அது வந்து ரிமோட்டாக ஒருத்தர் பார்த்துக்காமல் பாடி ரெக்கார்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. என்ஜாய் பண்ண போகிறீங்க இன்றைக்கி எல்லோரும் இந்த பாட்டை கேட்டு. இந்த பாட்டு ஒரு கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா, ஜீராமநாதன் சார் கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா தவிர வேறு வராது. அதனால் வீணை, அந்த வீணைக்கு அஞ்சனி, ஃப்ளூட்டு, அந்த ஃப்ளூட்டுக்கு வெங்கட் நாராயணன், தபலா. இந்த பாட்டுடைய டைமிங் பற்றி வெங்கட் சிலாகிச்சு போனார். அதாவது மேனுவல் கண்டக்டிங், அந்த காலத்துலலாம் மெட்ரோனோம் கிடையாது, கையில் தான் கண்டக்ட் பண்ணணும். அந்த மேனுவல் கண்டக்டிங்கில் நீங்கள் இன்றைக்கும் இந்த பாட்டை கிளிக்கில் போட்டிங்கன்னா அப்படியே கிளிக்கில் உட்காரும். பியூட்டி இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி வெங்கட் ரொம்ப பரவசப்பட்டார். ஸோ வெங்கட் தான் இந்த பாட்டுக்கு ரிதம் ஆஸ் யூஷுவல் வாசிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து ரவி நமக்கு வந்திருக்காரு இன்றைக்கி ஷோக்கு. ஹார்மோனியம்ஸ் இருக்குது, ஆன்சர் ரிப்பீட் இருக்குது, அந்த ஷெனாய்ஸ் இருக்குது, அதை தவிர காஜ் இருக்குது, பாட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணி சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணி மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணி இந்த சவுண்டிங் நமக்கு பியூட்டிஃபுல்லாக வரணும்னு இன்றைக்கி ரவி ஓயாமல் உழைச்சிருக்காரு. ஸோ வெல்கம் பேக் டு ரவி அப்படின்னு நம்ம சொல்லணும். இவ்வளோ அழகான இந்த பாடலை விஷுவல் பியூட்டியாக வழக்கம் போல் உங்கள் கண்ணுக்கு கொண்டு வர்றது சிவா சிவகுமார். அதனால் இன்றைக்கி என்ன, வேறு டயலாக் எதுவுமே இன்றைக்கி பொருந்தாது. கேட்கலாம், கிறங்கலாம்.
இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. என்னை கண்டு உன்னை கண்டு என்னை கண்டு மௌன மொழி பேசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே, தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே. இதை எண்ணி 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 எந்த நெஞ்சம் ஏங்குதே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. வாங்கி வாங்கி பாடுறதுமாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. மேல் சிங்கர் பாடுறதை வாங்கி ஃபீமேல் சிங்கர் பாடணும், ஃபீமேல் சிங்கர் பாடுறதை வாங்கி மேல் சிங்கர் பாடணும், வீணை வாசிக்கிறத வாங்கி ஃப்ளூட் வாசிக்கணும், இவங்க ரெண்டு பேர் வாசிக்கிறத வாங்கி ஹார்மோனியம் வாசிக்கணும். இப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியல. இந்த பாட்டை இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி போட்டு கேட்டு பாருங்கள், நான் சொல்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நடந்த காலகட்டம் அது. குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட 175th ஷோக்கு டபுள் வேமி ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக டபுள் பேமி தான். அதில் ஒரு பாட்டு நம்ம ஏற்கனவே பண்ணின பாட்டு, அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே சிங்கரை வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது என்ன பாட்டுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருங்க. அதை தவிர ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 200th ஷோக்கு என்ன பிளான் பண்ணுறீங்க? பண்ணிக்கிட்டே இருக்கோம், பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தவிர செப்டம்பர் 12ஆம் தேதி யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்களுக்காக ஒரு 6 மணி நேர கச்சேரி ஒன்று பெருசாக அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒரு சின்ன ரோல், ஒரு குட்டி ரோல், 10 நிமிஷம் ரோல் நம்ம குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி சிங்கர்ஸ் பண்ண போகிறாங்க. அது ஒரு அழகான கான்செப்ட். ஸோ அதுவும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு என்ன பாடல்? நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம், இந்த 70s 80s அதிகப்படியான ராஜா சார் ஹிட்ஸை வந்து அனுபவித்தது ரஜினி சார், கமல் சார், அப்புறம் மோகன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே ராஜா சாருடைய மேக்ஸிமம் சூப்பர் ஹிட்ஸை என்ஜாய் பண்ணது வந்து சிவகுமார் சார் தான். அவருடைய படத்தெல்லாம் பாட்டெல்லாம் சூப்பர் பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி நாளைக்கு சிவகுமார் சாருடைய ஒரு டூயட், அதாவது அவர் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் டூயட். இந்த டூயட்டை பற்றி என்ன சொல்லலாம், மழை வரும்போது நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த பாட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அவ்வளோதான். இதான் க்ளூ. இதை வச்சு இந்த டூயட்டை கண்டுபிடிச்சி வைங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.